வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. வேந்தன் என்று சொல்வர். இந்த இடத்துல வேந்தன்னா அரசன் என்று ஒரு பொருள். அரசனுக்கு உலகத்தில் என்ன கடமை என்றால், தவறு செய்கிறவர்களை தவறிலிருந்து திருத்தி நல்ல வழியில கொண்டு வந்து நிறுத்துறது. தவறு செய்தவர்களை தண்டித்து திருத்தி நல்ல வழியில கொண்டு வந்து நிறுத்திட்டா அவன் அரசன். கடவுளும் அது மாதிரி செய்கிறான். கடவுள் என்ன பண்றான், நம்முடைய மனம் இருக்க அந்த மனம் தவறு செய்கிறது, தவறு செய்கிற நம்முடைய மனத்தை தவறிலிருந்து திருத்தி நல்லவனாக நம்மை ஆக்க இறைவன் முயற்சிக்கிறான். எல்லா உயிரையும் நல்லுயிராக மாற்றத்தான் இறைவன் முயற்சிக்கிறான். அப்போ என்ன மனத்தினே, மனத்தை எப்படி அவன் திருத்துகிறான் என்றால், மனத்தின் வேகத்தை அளக்கிறான். வேகம் கெடுத்தாண்ட, வேகம் என்பது மனோவேகம். மனோவேகம் என்பது சித்த விருத்தி. இத வேதாந்தத்தில் படிச்சா சித்த விருத்தி. மனம் ஒன்னொன்னா மாறி 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 ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்னொன்னா விரும்பும், கடவுளை நினைக்காது. கடவுளை தவிர மற்ற எல்லாருமே போகும். இந்த மனோவிருத்தி என்ன பண்ணுது, அதான் மனவேகம். அது தெய்வத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் ஓடி எல்லா இடத்திலும் ஆசைப்படும். இதெல்லாம் தவிர்க்கிறான் அந்த மனமானது. என்ன, கண்ணு வழியா உன்னை பார்க்கணும்னு நினைக்கும், காது வழியா போய் உன்னை கேட்கணும்னு நினைக்கும், மூக்கு வழியா ஒரு வாசனை பார்க்கும். அப்ப அந்த மனம் பல்வேறு அஞ்சு வழியிலே புறத்தே ஓட பார்க்கிறது. அந்த வேகத்தை அடக்கி மனத்தை உள்ளேயே நிறுத்திடணும். மனத்தை வெளியில விடக்கூடாது. அஞ்சு புலன் வழியாக வழிவிடாம மனத்தை உள்ளேயே நிறுத்துகிற நிலை, அதான் வேகம் கெடுத்தல். இத குருநாதரா வந்தவர் யோக நெறியினாலே மாணிக்க வாசருடைய மனத்தை ஐம்புலன் வழியாக வெளியில ஓடாமல் நிறுத்தி காட்டினார். எப்படி மனத்தை அடக்கிறதுன்னு சொன்னார். இந்த மனத்தை அடக்கிறது தான் பெரிய கஷ்டம்னு பெரியவங்க சொல்றாங்க. தாய்மான பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. என்னுடைய மனத்தை விழிஞ்சு போகுதே, அந்த விழிஞ்சு போற மனத்தை குவித்து ஒரு இடத்துல அப்படியே அடங்கியிருக்கு அவங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிற. ஆகவே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற தரம் அறிந்துதான் மனத்தை அடக்கிறதுதான் வேதம் கெடுத்து ஆளுதல். உலகத்து வேந்தனை போல அவன் உயிர்களை நல்வழிப்படுத்துகிறதுனாலே அவனுக்கு வேந்தன். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளில் கழிவல் கேகே. மனோவேகத்தை அடக்கியாச்சு, அப்ப மனம் நல்லா அடங்கி போச்சு. மனம் அடங்கி போனா அதுக்கு பிறகு அவங்க பாவமே கிடையாது. இதுக்கு முன் இருக்கக்கூடிய பாவத்தை ஏதோ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில ஜீவன் முத்தனா வாழ்ந்து அதை தீத்துற போறான். இப்ப எல்லா பாவம் போனா கடைசியில் அவனுக்கு என்ன வரப்போகுது, பிறப்பற்ற நிலை வரப்போகுது. ஆகவே மனவேகத்தை கெடுத்தாண்ட முறையினாலே பிறப்பருக்கும் என்னுடைய பிறப்பை அறுத்து கொடுத்த பிஞ்சகன் கொலைகாரன். புதுசா ஒரு உரை நான் சொல்றேன். வடமொழியில பிஞ்ச் என்றால் கொலை, பிஞ்சகன் என்றால் கொலை செய்கிறவன். ஹரன் சிவன் ருத்ரன் தானே, ருத்ரன் அழிக்கிறவன் தானே, அவனே பிஞ்சகன் சொன்னார். வேற ஒண்ணும் இல்லை, அவன் கொலகாரன் சொன்னது. எதை கொலை பண்ணிட்டான், நம்முடைய பிறவியை கொலை பண்றான். வேற ஒருத்தரையும் கொலை பண்ணல. ஹரன் என்றால் அழிப்பவன், பிறப்பை அழிக்கிறவன். அதுக்காக சொல்ற மற்றவங்க எல்லாம் பிஞ்சகன் என்றால் தலைக்கோளம் பின்னழகுடையவன் என்று சொல்ற. பிறப்பறுப்பதற்கும் பின்னடியும் கூந்தலை அழகுபடுத்திக் கொள்வதற்கு ஏவு இல்லை. முன்னே பார்த்தோம், வேகம் கெடுத்தலுக்கும் வேந்தனுக்கும் ஒரு ஏவு பார்க்கிறோம். உலகத்தை அரசனை போல இவன் அவன் உலகத்தில துஷ்டர்களை அடக்கிறான், இவன் மனத்தை அடைக்க கொடுக்கிறான். அது போல இவன் பிறப்பை அறுக்கிறதுனாலே இவன் ஒரு கொலை, அறுத்தலினாலே ஒரு கொலை. அதனாலே கொலைஞன், அதாவது சரண். படுத்தல் காத்தல் அழித்தல், அழித்தல் ஆகிய தொழில் செய்யறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பிஞ்சகன் என்பதற்கு அழித்தலை செய்கிறவன் என்று பொருள். ஆகவே அவனை அழிப்பவன் என்றால் சாதாரண பாவத்துக்குரிய கொலை தொழில் செய்கிறவன் அர்த்தம் இல்லை, நல்லதற்காக அழிப்பை செய்கிறான் என்று பொருள். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள், வீரக்கடலை அணிந்து கொண்ட கடல். பெய்தல் என்றால் அணிந்து கொள், கால் போட்டுக்கிறது. எதை போட்டு இருக்கான் அந்த சிவபெருமான், பெய்கடல் கடல், வீரக்கடலை போட்டான் சிவபெருமான். ஏன் வீரக்கடலை போட்டான், அடியாருடைய பிறப்பை அறுத்து அவனுக்கு வெற்றி கண்டான். வெற்றி கண்ட பிறகு வெற்றிக்கு அடையாளமாக கடல் போட்டுட்டான். வெற்றி கடல் எப்போ அறிவார்கள் என்றால் வெற்றி பெற்றவர்கள் அறிவார்கள்.
இப்பதான் அவனுக்கு பெய்கடல்கள்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்க, வாழ்க என்று சொல்லும் போது தாழ்வாழ்க 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 தாழ்வாழ்கன்னு சொன்னார். அஞ்சாவது வரி வந்து தாழ்னு நின்று போய் அடிவாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சுது. அப்புறம் வெல்க வரும்போது அடி வெல்க, அதுக்கு அடுத்தாப்புல அடி வெல்கன்னு வராம கழல் வெல்கன்னு சொன்ன. இந்த இடத்துல அந்த தாழ் அடி என்ற ரெண்டு இனிட்டு அவனுடைய காலை சொல்ற போது கழல்னு சொன்ன. வெற்றி வாங்கிட்டான். அடியாருடைய பரப்பறுப்புதான் இறைவனுக்கு பெரிய வெற்றி. அவன் விஷத்தை பிடிச்சது பெரிய வெற்றி அல்ல, அவன் முப்புறத்தை எரித்தது வெற்றி அல்ல. ஆனா எது அவனுக்கு வெற்றி? அடியாருடைய பிறப்பை அறுத்து கொடுக்கிறானே, அதுதான் அவனுடைய பரம, அவனுக்கு பெரிய திருப்தியை உண்டாக்குற சந்தோஷத்தை தருகிற விஷயம். அதனாலே அந்த இடத்துல பெய்கடல்கள் இதை அறுத்ததுனாலே வீரக்கடல் அணிந்தால் அந்த கடல் வெல்க. புறத்தார்க்கிச்சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு, புறத்தார் என்றால் இன்னொருத்தர் அகத்தார். அகத்தார் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கார் மனசுல, அது யாருன்னு சொல்லுல, அவரை விட்டுட்டு புறத்தாரை முதல்ல சொல்ல. அப்ப அகத்தார் என்பது இறைவனை, இந்த சிவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அகத்தார், சிவனை ஏற்காதவர்கள் புறத்தார், அக புறச்சமயங்கள். அது புறத்தார் என்பது இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம், புறச்சமயத்தார். என்ன அகச்சமயத்தார்? இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அகத்தார். அவனை விட்டு புறத்தாரை சொன்ன, அகத்தாரை பிடிச்சே சொல்ல போற அடுத்த வரி வரையில அகத்தாரை பார்க்க போறோம். இப்ப புறத்தார் என்பது புறச்சமயத்தவர்கள். புறத்தார்க்கு சேயோன், அவன் வெகு தொலைவில் இருக்கிறான். அவன் வெகு தொலைவில் இல்ல, அவன் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறான். எந்த புறச்சமயத்தார் உண்டோ அவர்கள் உள்ளத்தே இருந்து அவர்களையும் நடமாட வைக்கிறான், தூங்க வைக்கிறான், பேச வைக்கிறான், இயங்க வைக்கிறான், வாழ வைக்கிறான், அவர்களையும் காப்பாற்றான், துக்கம் வரும்போது காப்பாற்றான். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவன் மனசுக்குள்ள இருந்து கடவுள் தான் நம்ம இவ்வாறு ஏற்கிறான், நம்ம காப்பாத்துறான்னு புறச்சமயத்தாருக்கு தெரியல. தெரியாமையினாலே அவர்களுக்கு கிட்ட இல்ல, வெட்டியிருக்கான். ஆக நோக்கம் தானே தவிர உள்ளபடிக்கு இறைவன் வெட்டி இல்ல. அந்த புறச்சமயத்தாருக்கு உள்ளத்துல கிட்டத்தான் இருக்கிறான், அவர்கள் இறைவனை நினைக்கவே இல்லாமையினாலே அவர்களுடைய எண்ணத்தின்படி ஆண்டவன் எட்டத்தில் இருப்பவனாக கணிக்கப்படுகிறான். அவ்வளவுதான். புறத்தாற்றி சேயோந்தன் புறச்சமயத்தாருக்கு அவர்கள் இந்த இறைவனை நினையாமையினாலே செய்மையில் இருப்பவனாக காணப்படுகிறான். பூங்கடல்கள் வெல்க, மென்மையான திருவடிகள், அவனுடைய திருவடி மென்மையான திருவடி. அந்த புறத்தார் உள்ளத்திலையும் போய் வச்சிருக்கிறான், காலை வச்சிருக்கிறான், மென்மையா வச்சிருக்கிறான். அவங்களுக்கு உணர தெரியல, அழுத்தமா வச்சிருந்தானா ஏதோ ஒண்ணு உறுத்துதே என்னன்னு பார்த்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பார்கள். அவர்கள் அங்க மெதுவா வைக்கிறதுனாலே அப்படி ஒரு திருவடி ஒண்ணு இருக்குங்கிறதே அவன் உணர்ந்து உள்ள அவ்வளவு பஞ்சு மாதிரி அவர் உள்ளத்திலே பூங்கடலாக இருக்கிறான். இனி அகத்தாருக்கு வரும். கடவுளை உண்டென்று நம்புகிறாங்களே அவங்க என்ன பண்ணார்கள், கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கரண் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. கரம் குவிவார், ரெண்டு கரத்தையும் நெஞ்சுக்கு நேராக குவிக்கிறார்கள். இவன் கடவுள் உண்டுன்னு நம்புகிறவன். அவன் என்ன பண்றான், கடவுள் இருக்க இருக்கார், கோயிலுக்கு போய் சுவாமியை பாக்குறான். பார்த்த உடனே இப்படி கையை எடுத்து தன் நெஞ்சுக்கு நேரா கூப்பிடறான். அப்படி கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வெளியில இருந்த கடவுள் அவன் உள்ளத்துக்கு வந்துடுறான். இங்க எந்த இடத்துக்கு நேரா கூப்பிடான், நெஞ்சுக்கு நேரா. அதனால நான் வெளியில எல்லாம் பாவேன், மனசுக்கே நான் நல்லா தெரியறேன்ப்பா, நான் எங்க இருக்கிறேன். நீ உனக்கு தெரியாமீனால வெளியில கோயில்ல அந்த கர்ப்பகிரகத்துல லிங்கத்துலதான் நடராஜாட்டதான் இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு வந்து என்ன கும்பிடுற, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நடராஜாவிலேயோ லிங்கத்திலேயோ மட்டும் இல்ல, நான் அவன் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்ற உணர்வை அவனுக்கு உண்டாக்குறான். கரம் குவிவார் உள் மகிழும், கரத்தை நெஞ்சுக்கு நேராக குவிக்கின்றவரது உள் உள்ளத்தில், அந்த உள் என்பதனாலேதான் குவிதலும் நான் உள் என்று எடுத்துட்டேன். உள் மகிழ்கிறான்னா உள்ளத்துக்கு நேராக கரண்மிவா, இங்க கரண்மிவார்னா கரத்தை நெஞ்சுக்கு நேராவா, இப்படி பக்கத்திலயா, இப்படி சில பேர் கும்பிடுவான், அப்படி வெட்டுற மாதிரி எல்லாம் கும்பிடுறவன் இருக்கான். அந்த மாதிரி கரண்குவிதல் எல்லாரையும் இருக்கு. இருந்தாலும் நான் நெஞ்சுக்கு நேரம் ஏன் எடுத்தேன்னு கேட்டா பின்னாடி உள்ளுனு ஒரு சொல் வருது, உள் கரண்குவிவா, உள்ளமாகிய இடத்துக்கு நேரே கை குவிக்கிறவர்களுக்கு அந்த உள்ளத்துக்குள்ளே அவன் வெளிப்பட்டு மகிழ்கிறான். அந்த மகிழ் என்றவனுடைய கோன் கடல்கள், அந்த மன்னனுடைய தலைவனுடைய திருவடி வாழட்டும். இப்படி குவித்துக் கொண்டிருந்தவன் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ண, முதல்ல இப்படி குவிச்சான்,
ஏன்னா அதுக்கு மேல கை தூக்க அவனுக்கு வெக்கமா, அந்த பக்கத்துல யாராவது பார்த்தா நம்ம ஏதாவது நினைப்பார்கள் வெக்கப்பட்டான். நாளாக நாளாக தன்னை மறந்து தலைப்பட்டால் நங்கை தலைவிதாளைங்கிற மாதிரி தலைக்கு மேல கை தூக்கிட்டான். அப்படி சிறங்குவிவார், இவனும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். அவன் தன்னுடைய மான அபிமானங்களை எல்லாம் விட்டு எல்லாம் துறந்தவனாகி தலைக்கு மேல கை சிறங்குவிவார். இப்ப தலைக்கு மேல கை குவித்தவொன்னா ஆண்டவனுக்கு என்ன பொறுப்பு வந்துடுத்து? இவன் ரொம்ப உயர நிலைக்கு போயிட்டானே, இவன் இன்னும் கீழே வைக்கப்படாதே, உன் வசக்க தூக்கணும் தூக்கான். சிறங்குவிவார், சிரத்திலே கையை குவிப்பவரை ஓங்குவிப்பான். கீழிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு போய்விடுகிறார். இதுவரை கீழ்நிலையில சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான், உள்ளத்திலே கும்பிட்டு வணங்கினான். தலைக்கு மேல் வணங்கும் போது எல்லாவற்றையும் பற்றித்து போகிறான். அப்ப இவன் ஒரு ஞானியாக உயர்கிறான். இல்ல சாதாரண இல்லறத்தானா இருந்தா அவனுக்கு வேண்டிய செல்வ முதலியவற்றை கொடுத்து நல்லா பணக்காரனாக்குறான். ஒரு புகழ் வேணா உயர்ந்த புகழ் உள்ளவனாக ஆக்குறான். சாதாரண மனுஷனுக்கு எந்த உயர்வு வேணுமோ அந்த அளவு கொடுக்கிறான். ஞான நாட்டம் உள்ளவனாயிருந்த அவனை பக்தனாக ஞானியாக உயர்த்தி கொண்டு போய் விடுகிறான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆகவே கரங்குகின்ற போது அவருடைய உள்ளத்திலே மகிழ்தலும், சிறங்குகின்ற போது அவர்களை ஓங்குவித்தலும் ஆகிய ரெண்டு காரியங்களை செய்கிறார். இது அந்த நாட்டியமாடிகர் உள்ள இருக்காங்களே, அவங்க கையின் காலம் ஆற்றுகிறது இருக்கிறதே, அதுக்கு குறிப்புகள் என்று பெயர், அல்லது முத்திரை என்று பெயர். இந்த முத்திரையினாலே சிவனிடத்துல போய் நீங்க ஒண்ணு பேச வேண்டாம், இப்படி கைய கூப்பிட்டா இது ஒரு முத்திரை. அப்ப என்ன பண்றோம்? இறைவனே, இந்த என் நெஞ்சு இங்க இருக்குது, இதுக்குள்ள நான் உன்ன ரெண்டு கையால வச்சு அமைக்க இங்க உள்ளத்திலேயே வச்சிருக்கிறேன் என்ற அர்த்தம். இதுதான் முத்திரை. இந்த முத்திரைனா இந்த ஒரு அடையாளம். இந்த அடையாளத்துக்கு என் நெஞ்சத்துக்குள் உன்னை வைத்து இருக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ரைட், நான் வந்துடுறேன் உன் நெஞ்சத்திலேயே என்று வந்துட்டான். இந்த தலைக்கு மேல கூக்குற ஒண்ணுனா நான் உயர்த்தி இருக்கிறேன், உன்னை உயரத்தில் கொண்டு போயிருக்கிறேன், அதுபோல் என்னையே நீ உயர்த்து என்றது அந்த முத்திரைக்கு அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்றான்? இது முத்திரைகள் நாட்டியமாடுகிறவர்கள் வாயினால் பாடாமலேயே கை செய்கையினாலே கருத்தை உணர்த்துவார்கள். அந்த கருத்தை உணர்த்துகிற செய்கைக்கு தான் முத்திரை என்று பெயர். அதில் ரெண்டு முத்திரை இங்க, அதாவது கரங்குவிதல் ஒரு முத்திரை, சிறங்குவிதல் ஒரு முத்திரை. இறைவன் குருநாதரா வந்து உபதேசம் பண்ற போதே இந்த சின்முத்திரையை காட்டுறாரு அப்படிங்களா, அது ஒரு முத்திரை. முத்திரை என்றால் அடையாளம், அதிலிருந்து பல கருத்துக்கள் வெளிவரும். இது போல ரெண்டு முத்திரை சொல்லி இந்த முத்திரைகளுக்குரிய பயனையும் சொன்னார். இதுவரையிலும் வெல்க என்பது நிறைய பெற்ற தெய்வ வணக்கத்துல மூணாவது பகுதிக்கு வரும், போற்றி என்பதற்கு வருகிறோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இந்த நான்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கிலி மாதிரி நாலு விஷயம் அதுல இருக்குது. முதல்ல ஈசன் அடி போற்றி. ஈசன் என்றால் உடையவன், எல்லாம் தனக்கே உடையவன், எஜமானன் என்பது. நீ எஜமானனாயிருந்தால் நான் அடிமை, அப்ப நான் அடிமை நீ உடையான், அப்ப தாச மார்க்கம். இதே நான் உன்னிடத்திலே தாச மார்க்கமாக இருந்து உன்னை எஜமானனாக வைத்து நான் உனக்கு போற்றி சொல்லுகிறேன். ஈசன் அடி போற்றி. தாசனாகிய நான் ஆண்டாளாகிய ஈசனுக்கு போற்றி சொல்கிறேன். அடுத்து எந்தை அடி போற்றி. நீ அப்பா, நான் மகன். நான் மகனாயிருந்து உன்னை தந்தையா நினைத்து உனக்கு சொல்றேன், சத்புத்திர மார்க்கம். அப்ப தாச மார்க்கம் சொன்னார். அடுத்த வரியில என்ன மார்க்கம் வருது? புத்திர மார்க்கம் காட்டுறார். இன்னமும் எங்கயோ போனா எங்கயோ புதையல் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக ஈசன் அடி போற்றி. ஈசன்னா உடையான்னு தான், எஜமானந்தா அதுன்னு சந்தேகமே கிடையாது. எந்தை அடி போற்றி. நீ என் தந்தை, நான் மகன். மகனாகிய நான் என் தந்தை ஆகிய உனக்கு வணக்கம். இது புத்திர மார்க்கத்தினாலே உன்னை வைத்து நான் வணங்குகிறேன். தேசன் அடி போற்றி. தேச என்றால் ஒளி, தேசன் என்றால் ஒளிமயமாக இருக்கிறது. அந்த கடவுளை ஒளியால் வெளியில பார்க்க முடியாது. யோகத்தில் புருவ மத்தியில் தான் ஒளிய பார்க்க முடியும். யோக நாட்டத்தில் வருகிற போதுதான் இறைவனை ஒளியாக தேஜஸாக பார்க்க முடியும். அப்போ நெற்றி புருவத்திலே ஒளிமயமாக பார்க்கணும்னு சொன்னால், நான் யோக மார்க்கத்தில் தெரிஞ்ச யோகியா இருந்து
நீனும் அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கிற குருநாதனாகவும் நான் சிஷ்யனா ரெண்டு பேரும் வரணும். அப்ப ரெண்டு பேரும் குரு சிஷ்யனா வந்து கடைசியில் ரெண்டு பேரும் என்ன ஆயிடும்னா, நான் வேறு நீ வேறனாது, ரெண்டு பேரும் சிநேகிதமாக ஆயிடும், ஒற்றுமை ஆயிடும். இது சகபாவம், அதாவது நட்பின். ரெண்டு பேரும் கடவுளும் தான், நீ எனக்கு சிநேகிதன், நான் உனக்கு சிநேகிதன், ரெண்டு பேரும் நட்பாளர். நீ ஒளி வடிவாக காணப்படுகிறாய், உன்னை ஒளி ஒளியா பாக்குற போது நான் வேறு நீ வேறுனு பார்க்கல, ஒரு தோட்டம் ரெண்டு பேரும் அப்படியே ஒற்றுமையா போய் விடுவார்கள். ஆகவே தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், அடுத்தது சக மார்க்கம். அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு நீங்களே தெரிஞ்சுவீங்க, மூணு சொல்லிட்டு அவர் நாளாக சொல்லுவாங்க. அடுத்தது என்ன? சன்மார்க்கம். சிவன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவன் என்பது மங்களகரமானவன், சிவ என்ற வார்த்தைக்கு மங்களம், அதாவது நன்மை, நலம் என்று சொல். நல்லன் தமிழ்ல சொன்னா நல்லன், வடமொழி சொன்னா மங்களம், அதுதான் சிவன் என்ற வார்த்தைக்கு. இறைவன் மங்களகரமாக இருக்கிறான். அந்த மங்களகரமாக இருக்கிற போது அவன் அவனை அடைகிறவன் என்பது நாயக நாயகி பாவம். மங்கள ரெண்டு பேரும் மாங்கல்யத்தோடு மங்களத்தோடு கணவனும் மனைவியும் ஈடுபடுகிற போதுதான் நாயக நாயகி பாவம், அதான் மங்களம் ஆகிய கல்யாணம் ஆகிய நன்னிலை வருகிற. அப்போ இறைவன் கணவனாகவும் மாணிக்க வாசகர் மனைவியாகவும் நாயகியாகவும் இருந்து பாவிக்கிற சிவன் என்றவனை சொன்ன அவன் என் கணவன், நான் அவனுக்கு மனைவி, தான் மனைவியாயிருந்து கணவனாக உன்னை வைத்து இங்கே போற்றி செய்கிறேன். அப்ப தாசனாயிருந்து உன்னை யஜமானனாக போற்றி செய்கிறேன். நான் ஒரு மகனாயிருந்து உன்னை தந்தையாயிருந்து எந்தைக்கு போற்றின்னு சொன்னேன். நானும் ஒரு நண்பன், நீ ஒரு நண்பன் என்று ரெண்டு பேரும் சகமார்க்கமாயிருந்து உன்னை தேசநடி போற்றின்னு சொன்னேன். நான் நாயகி, நீ நாயகன், நீ மங்களத்தை தருகிறவன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு கணவன் என்று மாங்கல்யம் தருகிற கணவன் இருக்கிறவள்ள பெண்ணுக்கு மாங்கல்யம், ஆனா அந்த மங்கள சுரூபமாக இருக்கிறவன் என்று சொல்லி நாகநாயகி பாவமாகிய ஒன்று. ஆக நாலு மார்க்கத்தையும் அந்த பகுதியிலே அமைத்துக் கொண்டு அவனுக்கு அடி போற்றி சொன்னார். ஆக எடுத்த இழப்பிலேயே நாலு மார்க்கத்தை காட்டினார். அதன் பிறகு இதுவரை துண்டு துண்டா ரெண்டு ரெண்டு சீர்ல வச்சவர் இந்த நாலு சீருக்கு நீட்டி போடுறார். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்றவன், நேயம் என்றால் அன்பு, நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கே அன்புன்னு அர்த்தம். அது அம்சாரியை பெற்றா நே யகர ஒற்று அம் நேயம், யா உடம்புடமை. நேயம் என்றாலும் நே என்ற ஒரு எழுத்துக்கு சொன்னாலும் அன்புன்னு அர்த்தம். அந்த நேயத்தே நின்று அன்பு எங்கே இருக்குதோ அங்கே இறைவன் இருக்கிறான். யார் உருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறதோ அந்த அன்பிலே அவன் நிற்கிறான். நேயத்தே நின்ற நிமலன், மலமற்றவன், அழுக்கில்லாதவன். மலம் என்றால் அழுக்கு, நீ மலம், நிமலம், மலம் இல்லாமை, நீ என்பது எதிர்மறை. ஆங்கிலத்தில் அன் என்ற ஒரு சொல்ல சேர்த்தா எது எதிர்மறையாக வரும்? ஏபிள் என்னால் முடியும், அனேபிள் முடியாது. அந்த அன் என்று போட்டா எதிர்மறை வருவது மாதிரி வடமொழியில நீ எதிர்மறையில ரெண்டு மூணு எழுத்து இருக்குது வடமொழியில. ஆங்கிற எழுத்து சேர்க்கலாம், நாங்கிறது சேர்க்கலாம், நீங்கிறது சேர்க்கலாம், பல முறை இருக்குது. அதுல இங்க நீங்கிறது எதிர்மறை தருகிற முறை. நீ மலன், மலம் இல்லாதவன். மலம் என்றால் அழுக்கு, கடவுளுக்கு அழுக்குண்டா? மலம் இல்லை, கடவுளுக்கு அழுக்கே கிடையாது. நாம் நம்ம இந்த உடம்பை பெற்றிருக்கிறதெல்லாம் அழுக்கு உண்டு. ஏன்னா இந்த உடம்பே மாயா சொல்றோம், மாயே ஒரு அழுக்கு. மாயை அழுக்கினால் பிடிச்சு கொடுத்த உடம்புல அழுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கெல்லாம் மலர், மலர் ஆனதுனால்தான் நம்மளே என்ன பண்ணுகிறார்கள், அதை கலைகளுக்கு உட்பட்டவர்கள். இந்த மாயைய கலர்களா கலைகளாக பிரிக்கிறார்கள். அந்த கலைகளுக்கு உட்பட்டான நம்ம சகலர். அப்புறம் இந்த சகலராக இருக்கிற இந்த கலை கொஞ்சம் கொஞ்சமா, நீ விஞ்ஞானம் வரும்போது விஞ்ஞானாகலர், அப்புறம் பிரளயம் வரும்போது பிரளயாகலர். இந்தந்த இடத்துல இந்த கலைகள் இருந்து அவர்கள் பிரிஞ்சு ஆன்மாக்கள் மேலே போகுது என்று சித்தாந்தம் சொல்லு. ஆனா இங்க அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு இந்த மலமே கிடையாது, அவனுக்கு அழுக்கே கிடையாது. அழுக்கே கிடையாதுங்கிறீங்க. அப்புறம் கடவுள் மலையில இருக்கான், கடல்ல இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், திரும்பல இருக்காங்க. இங்க வந்து அப்படி மேல உள்ள போகும்போது இந்த அழுக்கு அவன் மேல ஒட்டிக்காதான் நினைக்கலாம். இப்படி கேட்கலாம், சில பேர் புரியாம கேட்கலாம், தவறே இல்லை. கடவுள் கங்கை ஆறு ஓடுக, அந்த கங்கை ஆட்டு தண்ணியிலும் இருக்கிறான் பரிசுத்தமான தண்ணி. அதே கங்கையில விழுகிற சாக்கடையிலும் அவன் இருக்கான். நீ சாக்கடையில் இருக்கான்னு கடவுள் சொல்றேன்னா நான் உண்மையை தெளிவிக்கிறது சொல்லிதான் அவன்.
அவன் சாக்கடையில் இருந்தாலும் அவன் தண்ணி ஒட்டாது, கங்கையில் இருந்தாலும் கங்கை தண்ணி அவனை ஒட்டாது. அவன் தாமரை இலை மேல தண்ணி எப்படி ஒட்டாம இருக்கோ அது போல தண்ணிக்குள்ளே இருக்கிறான், கங்கையில இருக்கிறான், சாக்கடையில் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், மலையில இருக்கிறான், மரத்தில் இருக்கிறான். எங்க இருந்தாலும் அந்தந்த பொருளினுடைய குணம் அவனையும் ஒன்னும் பாதிக்காது. நெருப்புல இருந்தால் நெருப்பு சுடாது, ஐஸ்கட்டில் உட்கார்ந்தா ஜில்லுப்பு அவனை ஒன்னும் சுடாது, அவனை ஜில்லுக்க வைக்காது. ஆகவே எந்த பொருளும் அவனை விகாரப்படுத்த முடியாது, எந்த விகாரமும் அடையாதவன். அதனால அவனுக்கு அழுக்கே கிடையாது, அதனால அவன் நிமலன் என்று அவனை சொல்ற. ஆகவே நேயத்தே நின்றே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற அன்பிலே வந்து நிற்கிறானே, நிற்கிற போது நம்முடைய மாயையாகிய உடம்புக்குள் புகுன்ற போது அவனுக்கு அழுக்கு வந்துடுமோனா அழுக்கு வராது, அவன் நிமலன். நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அப்புறம் அவன் என்ன பண்ணுகிறான், மாய பிறப்பை அறுக்கிறான். மாயம் என்றால் பொய், நிலை வேறில்லாதது. மாயம்னா பொய்ன்னா நிலை இல்லாததுன்னு அர்த்தம். ஒரு கால் இருந்து அப்புறம் இல்லாம போகும். மாயாங்கிற வார்த்தைக்கே என்ன பொருள்னா மாய் ஆ ரெண்டா பிரிக்கும். மாயின்னா அழிஞ்சு போறது, ஆனா உண்டாகுது. அழிவதும் உண்டாகுதும் அழிவதும் உண்டாகுமாக இட்டு கொண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு மாயான்னு பேர். மாயை என்ற ஒரு மலம் இருக்கே, மூணு மலத்துல ஆனவன் கண்மம் மாயையில மாயைங்கிறதுக்கு பேர் வந்ததே, அது அழிவதுமாவதுமாகிய தொல்லை நிலைவேறில்லாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கு. அதாவது அது என்ன பண்ணா பரிணாமமாக கொண்டே இருக்கிறது, ஒன்று ஒன்றா மற்றொன்றா திரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால அது மாயை. நம்முடைய பிறப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம ஒரு பிறப்பு பிறக்கிறோம், கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த பிறப்பை விட்டு இந்த உடம்பை விட்டு உயிர் போகுது, மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுத்து பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். இந்த பிறப்பு என்ன பண்ணுது, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால மாயா பிறப்புனா மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிற பிறப்பு. மாயையோடு சம்பந்தப்பட்ட பிறப்பு மட்டுமல்ல, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற நம்முடைய பிறப்பு, அந்த பிறப்பை இனி மாறி திரும்ப வராமலேயே அதன் வேற அறுத்து விட்டுறான். வேற அறுத்து விட்டா மேல முளைக்காது. மேல செடியை மட்டும் அறுத்து விட்டா கீழேங்க முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும், வேறு இருக்கிறவர்கள் செடி முளைச்சிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இந்த பிறப்பை அவன் என்ன பண்ணுகிறான், பிறப்பினுடைய வேரை அறுத்து விடுகிறான். அது பல இடத்துல திருவாசுவார், பிறவி வேறு அறுத்தான் என்பதை திருவாசுரத்தில் பின்னெல்லாம் அவர் சொல்லுவார். அதை இங்கே சொல்றார், மாயப்பிறப்பருக்கும் மன்னன். ஆகவே அந்த மாயப்பிறப்பை அறுத்து விடுகிறான் அவன் மன்னன் என்று சொன்னார். முதலில் நேயத்திலே தங்குவதினாலே நம்முடைய அன்பு என்ற ஒரு பொருளிடத்திலே ஆண்டவன் வந்து தங்குவதால், அந்த அன்பிலே இறைவனை வைத்து நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்க 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 அவன் என்ன பண்றான், நம்முடைய பிறவியின் வேற கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து கொண்டே வரான். அப்போ நம்ம நேயத்துக்குள் வரும்போது நம்முடைய அழுக்கு அவனை ஒட்டாது, அவன் நிபலனாயிருக்கிறான். பிறப்பை அறுக்கிறதுனாலே இப்படி அறுத்து கொண்டு போனால் நாம் என்ன ஆகுது, அவன் என்ன ஆகுது? நாம் அறிந்து போன உடனே பிறப்பற்ற பிறகு இந்த மாயைக்குள் நாம் இருக்க மாட்டோம், மாயை விட்டு விலகி வேற இடத்துக்கு போறோம், அந்த இறைவனுடைய திருவடியில போய் தங்க போறோம். அப்ப இறைவனுடைய திருவடியில தங்குற போது முதல்ல இந்த மாயையில கிடந்தமே, இப்போ திருவடிக்கு வந்தமே, திருவிழிந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டி வருமோ? இங்கிருந்து அங்க போனா, அங்கிருந்து இன்னொரு போக வேண்டி வருமோனா வராது. அதுதான் சாஸ்வதம், அதான் என்றைக்கு நிலைத்திருக்கிற இடம், அதான் மன்னன். மன்னன் என்றால் நிலைத்திருப்பவன். மண் என்ற வார்த்தைக்கு நிலைத்தல் என்று பொருள். நம்மை பிறப்பை அறுத்து அவன் தன் நன்னிடத்திலே கொண்டு வந்து நம்மை நிலைவேருடைய பொருளாக அவன் திருவடியில என்றும் இருக்கிறவனாக மீட்டிங்கு வாரா, வகை புரிந்தால் மீட்டிங்கு வாரான் படுத்து வந்து சோறான்னு சொல்றோம்ல, திருமுருங்க உலகத்துக்கு பிறக்க முடியாம அங்கேயே தங்கிடும். நிலைவேறாக நிலைவேறாக்குகிறவன் அவன் மன்னன் என்பது அரசன் அர்த்தம் இல்ல, நிலைவேறாக்குறவன் என்று சொல். சீரார் பெருந்துரையினம் தேவன் இவ்வளவு செய்தானே, அவன் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த அனுகிரகம் செய்தான், பெருந்துரையில் செய்தான். என்ன முன்னணி கோகழியாண்டன் நான் சொன்னேன், சொன்ன போதே யாருக்கு பொருள் விளங்குதோ இல்லையோ, என் வார்த்தையை யாராலும் தவற அர்த்தம் பண்ணுவாங்களோ என்னமோ, அதுவே கோகழி என்பது பெருந்துரை தான் என்று மாணிக்க வாசகரே திடம் பண்ற. நான் முன்னே கோகழி என்பதற்கு வேறதான் அர்த்தம் சொல்லிவிட்டாலும் கூட அதிலிருந்து திருத்திக் கொள்வதற்காக நம்மை அடுத்த இடத்துல ஒரு சாலை வைக்கிறாங்க, கூட்டு வச்சா இங்கே சாலை வச்ச. கோகழி என்பது இதுவா அதுவான ஒரு தர்மார்த்தம். அந்த தர்மார்த்தத்திலே ஆண்டாங்கிற ஒரு சொல்லு இருக்குன்னு நான் ஒரு சாலை கொஞ்சம் காட்டினேன், இருந்தாலும் இன்னும் நல்லா தெளிவா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்,
சீண்டார் பெருந்துரை நம் தேவன். சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துரையிலே வந்த நம் தேவன் நம்முடைய குருநாதன். அப்ப பெருந்துரைதான் கோவடி, இனிமே யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்ற அளவுக்கு அவர் திருச்சிறார். பெரிய பணத்துல எப்போ முதல்ல ஒரு கோல் சங்கடப்படுத்தும் என்னன்னு புரியாது, ஒரு 10 பாட்டு போனோம்னா அடுத்தாப்புல இருக்கு பொருள் கிடைச்சிடும். அது மாதிரி இங்க கோவடி என்பது எதுங்கிறது இந்த திருவாசகமே நமக்கு அடுத்தாப்புல வந்து விளக்கம் சொல்லுங்க.